நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆனால் பெண்ணுக்கு வேண்டி தாடி ஒரு அடையாள சின்னம் இருக்குது, மெட்டி அது மாதிரி இருக்குது. ஏன் ஒரு ஆண் மட்டும் ஒரு அந்த ஒரு அடையாள சின்னம் எதுவும் கிடையாமல் இருக்குது? எதுக்கு அந்த மாதிரி அடையாள சின்னம் தேவையா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது அடையாள சின்னம் இல்லை, இது இது தாலின்றது அதுக்கப்புறம் வந்துச்சு. இது மங்களசூத்திரம். மங்களசூத்திரன்றது ஒரு விஞ்ஞானபூர்வமாக பண்ண முடியாது, நாம் இப்போ கூட பண்ணுவோம் இங்கே. இது கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஏதோ ஒரு ஆன்மீகத்து பயிற்சி ஆழமான கொடுக்கணும்னா ஒரு பஞ்ச சூத்திரம் உருவாக்கி அதுக்கு ஒரு சக்தி, ஒரு சக்தி வாய்ந்த நிலையில் பண்ணி நாம் தியானம் பண்ணுறது கூட கொடுக்குறோம். ஓகே ஓகே. நம்ம கல்யாணத்துக்கு கட்டுற இது கூட அப்படி தான், ரெண்டு பேருடைய உடலுடைய ஞானம் அதில் இருக்கணும். அது சேர்ந்து யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்க சக்தி வாய்ந்த ஒரு சூத்திரம் பண்ணி கட்டினா வருஷத்துக்கு ஒரு மாற்றிக்கணும்னு சொன்னாங்க தானே? ஆமாம் கண்டிப்பாக. அது இப்போ செயின் போட்டிங்களே, எப்படி மாற்றிக்கிறது? அது எது சார் வத்துக்கு ஒரு மாற்றுறதுக்கு பழசாயிடும் அது. ஓ அந்த அந்த ஒரு அதோடைய தெம்பு போயிடும். ஓகே அதுக்கு தான். ஆ வருஷத்துக்கு ஒரு தினம் மாற்றிக்கணும். ரொம்ப இதாக இருக்கிறவங்க பௌர்ணமி பௌர்ணமிக்கு மாற்றிக்கிறாங்க. ஓ ஐசி. அப்படியே அது என்னது ஒரு என்ன ப்ராசஸ் இருக்கா சத்குரு? இந்த மாதிரி ரெண்டு உயிரை கட்டின மாதிரி. ஓகே. இது எப்படி என்ன, ரெண்டு உயிர் கட்டிட்டா என்னன்னா, எதுக்கு இது ரொம்ப முக்கியமானதுன்னா, பெண்ணும் வீட்டில் இருப்பாள் அந்த காலத்தில் எல்லாமே. இப்போ இருக்கணும்னு நான் சொல்லல, அந்த காலத்தில் பெண்ணும் வீட்டில் இருப்பாள். வீட்டில் இருக்கிறவனுக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு அபாயம் கிடையாது, அவளுக்கு வேற உயிர் காப்பாற்று அது இது கிடையாது. எனக்கு சூழ்நிலை சமநிலை இருக்கிற சூழ்நிலை. ஆனனை வெளியே போவான், என்ன வேணாலும் நடக்கும் அவனுக்கு. அவனுக்கு எது நடக்கக்கூடாதுன்றது மங்கள சூத்திரம், அதனால இதை கழட்டக்கூடாதுன்னு சொன்னது. இப்போது ரெண்டு பேர் உயிர் கட்டிருக்கிறதுனால அவனு சுலபமாக தெரிச்சு எல்லாம் எடுக்கும் எறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. அப்படின்னு இறக்கவே மாட்டான்னு இல்லை, ஆனால் ஒரு சப்போர்ட்டு. ஓகே. ஒரு சின்ன சப்போர்ட்டு. நீங்கள் நடக்க முடியலன்னா ஒரு என்ன இவ்வளோ பெரிய டிம்பர் வச்சியாக நடக்க போகிறீங்க? ஒரு சின்ன குச்சி வச்ச சப்போர்ட் போது தானே இது. அந்த மாதிரி ஒரு சின்ன சப்போர்ட் ரெண்டு உடலுக்கு நாம் இருக்கிறதுனால இது இது நாம் யோகத்தில் பலவிதமாக உபயோகப்படுத்துகிறோம். கல்யாணத்துக்காக இல்லை, சாதனைக்காக பல விதமாக இது நாம் ஒரு உபயோகப்படுத்துகிறோம். இது இது மங்களசூத்திரம். இது பஞ்சுக்காயில் இல்லைன்னா சில்க்கு த்ரெட்ல நாம் பண்ணிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க, பௌர்ணமி பௌர்ணமிக்கு பண்ணுறவங்க பண்ணுறாங்க. இப்போது இவ்வளோ பெரிய செயின் போட்டாச்சு, இப்போ வெறும் அறிகுறி ஆயிடுச்சு. ஸோ அந்த தாலி சொன்னீங்களே அதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது சொன்னீங்களே, அது என்ன, அது எப்படி? அது இப்போ என்ன தாலி வந்து போயிட்டு ஒரு கடையில் வாங்குறாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் தங்கம் வேணுமே. இப்போ முக்கியமான அது கயிறில் சூத்திரம் போட்டால் யாரும் போட்டுக்குவாங்களா? இவ்வளோ பெருசு எவ்வளோ கேஜின்னு கேட்பாங்க. எவ்வளோ கேஜி தானே இப்போ இது தொழில் ஆயிடுச்சு. அப்படி இல்லை, மங்கள சூத்திரன்றது ஒரு இதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது. நாம் இப்போ கூட அது ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். இங்கே கூட கல்யாணத்துக்காக எல்லாம் நான் சூத்திரங்கள் பண்ணல, ஆனால் ஆன்மீக சாதனைக்காக பல விதமான சூத்திரங்கள் பண்ணுவோம். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமாக, எல்லாருக்கும் ஒரே விதமாக இல்லை. அவரவருக்கு ஒத்து ஒரு மாதிரி ஒரு சூத்திரம் பண்ணுவோம். அபய சூத்திரம்னு கட்டுக்குவாங்க, கேளுங்க எந்த மாதிரி மாற்றம் ஒரு வாழ்க்கையிலன்னு. இந்த மாதிரி மங்கள சூத்திரன்றது அதுக்காக உருவாக்குனது, அது இப்போது வேறு மாதிரி போயிடுச்சு. காலில் போட்டது பெண்ணுக்கு மட்டும் போட்டது எதுக்குன்னா, ஆணுக்கு பெண்ணுக்கு அடிப்படையான வித்தியாசம் என்னென்னா, ரெண்டு ஒரே ஸ்பீஷிஸ் தான், ஒரே ஸ்பீஷிஸ் தானே, வேற ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஸ்பீஷிஸ் தான் பட்டு ஒரே ஸ்பீஷிஸ் தான். இந்த இனப்பெருக்கிற செயலுக்கு இதுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு தன்மை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு மாதிரி தன்மை இருக்குது. அதில் கொஞ்சம் பொறுப்பு அதிகம். ஒரு குழந்தை எப்படி வரப்போகுதுன்றது பெண்ணுடைய உடல் அதிகமாக நிர்ணயிக்க போகுது. குழந்தை என்ன சும்மா குழந்தை குழந்தைன்னு நினச்சிக்க வேண்டாம். அடுத்த தலைமுறை எப்படி இருக்க போகுது, உங்கள் உங்கள் குடும்பம் அடுத்த தலைமுறை எப்படி இருக்க போகுது, இந்த நாட்டுடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்க போகுதுன்னு நிர்ணயிக்கிறது பெண்ணு எப்படி இருக்கிறாள், அவள் ஆரோக்கியம் எப்படி, அவள் மனநிலை எப்படி, அவள் சக்தி நிலை எப்படி, இதெல்லாம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தலைமுறை தானே வரப்போகுது நமக்கு. கண்டிப்பாக. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஹாரோஸ்கோப் பார்க்கக்கூடாது. நம்ம பெண்ணு வீட்டில் இருக்கிற பெண்ணு நாட்டில் இருக்கிற பெண்ணு எவ்வளோ ஆரோக்கியமாக எவ்வளோ சுகமாக சந்தோஷமாக ஆனந்தமாக உறுதியாக இருக்கிறாள்ன்றது முக்கியமானது. கிரகங்கள் பார்க்குறோம், நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா இது முக்கியமானது. இதனால் இந்த பெண்ணு ஆணுக்கு பெண்ணுக்கு என்னென்னு நான் இதான் சொல்கிறேன். இங்கிலீஷில் சொன்னேன், உமன் இஸ் அ ஊ மேன், அ மேன் வித் அ ஊம்பு. ஓகே, அவ்வளோதான். ஓகே.
She is a man with a womb, isn't it? So how the uterus and the womb functions determines the nature of a woman. Not in today's context. Ippo nam ella mari poirukla kulande ellame irukkiruke choose pannikalam avaru adu avarudaiya sutantram ana andha kaalathile kalyanam aichiruchena andha pennudaiya karuvarai illa indha garbhapai eppadi seyalpadrudendrathu romba mukkiyamanathu evlo kulande petthuvaalanru mattum illa ana eppadi seyalpadudhu எந்த மாதிரி உயிர் இழுக்குது அது முதல்ல இது முக்கியமானது. நீங்கள் தப்பான உயிரன் இல்லை, ஆனால் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தை ரூபத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா தொலைச்சிக்க முடியாதே வாழ்க்கை முழுக்கமா? கண்டிப்பாக தொழிலில் பிரச்சனை வந்தால் விட்டுட்டு இன்னொன்று பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தை ரூபமாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தொலைச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். தொலைச்சிக்க முடியாத உயிரோடு இருக்கிறவருக்கு உங்கள் பாதிக்கும். இதனால் அவள் எந்த மாதிரி குழந்தை பெற்றுவாள், எந்த மாதிரி உயிர் அவள் கர்ப்பப்பையில் எழுப்பாளன்றதுக்கு பல விதமான செயல் இருக்குது விஞ்ஞானபூர்ணமாக. அவள் கல்யாணம் ஆன நாள்லேருந்து அதுக்கு முதலே ஆரம்பிப்பாங்க அவளுக்கு பல விதமான செயல். இதெல்லாம் விஞ்ஞானபூர்ணமாக உருவாக்குன ஒரு தன்மை. அது சடங்காக எப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் ஷார்ட்கட் பண்ணிக்குவாங்க, எது எது பண்ணிக்குவாங்க, சும்மா அறிகுறியாக பண்ணிக்கிறது அப்படி வந்துச்சு.